மத்தேயுவின் சுவிசேஷம் 7:26 கர்த்தர் சொல்றாரு ஒரு சில காரியங்களை. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷருக்கு ஒப்பிடுவேன் பெருமலை சொரிந்து பெருவெல்லாம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அது எங்க அஸ்திபாரம் போடப்பட்டிருந்துச்சான்? அந்த வீடு கண்மலை மேல அஸ்திபாரம் போடப்பட்டிருந்துச்சா? அடுத்த வீடு படிக்கலாம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷருக்கு ஒப்பிடப்படுவான். புத்தி இல்லாத மனுஷருக்கு என்ன ஆக்கப்படுவான்? வசனத்தை உள்ள வைக்கிறதும் உள்ள வைக்காம இருக்கிறதும் அது உங்க புத்தியை சார்ந்த விஷயம். நீங்க புத்தியுடையவரா இருக்க விரும்புனீங்கன்னா வசனத்தை உள்ள வைங்க. வசனத்துக்குள்ள உங்க வேற விட ஆரம்பிங்க. எந்த அளவுக்கு வசனத்துல நீங்கள் வேறு விடுகிறீர்களோ, எந்த அளவுக்கு வசனத்துல நீங்கள் உறுதிப்பட்டு காணப்படுகிறீர்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் புத்தி உள்ளவர்களா நீங்கள் இருக்கிறீர்கள். நான் ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்யறவன் எவனோ அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? கண்மலை மேல தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு. வசனத்தை கேட்டதின்படி செய்கிறவன் அவன் எப்படி இருக்கிறானா? கண்மலை மேல வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பா இருக்கிறானா? இவன் வாழ்க்கையில எவ்வளவு மலைகள் வந்தாலும், பெருமெல்லை சொரிந்து வெள்ளங்கள் வந்தாலும், அது இவனை மோதினாலும் கூட அது இவனை என்ன பண்ணாதான்? அது இவனை விலை வைக்காதான். அதே மண்ணில் ஒருத்தன் வீட்டை கட்டியிருந்தானா, அந்த மண்ணில் கட்டியிருக்கிறவனோட வீட்டை அது மோதுமையானால் அவன் வீடு என்ன ஆகி போகுன்றார் ஆண்டவர்? அது விழுந்து வாழ்க்கையில் அநேக மோதல்கள் உங்களை நோக்கி வரும். கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற வாழ்க்கையிலும் அநேக மோதல்கள் உங்களுக்கு வரும். வார்த்தை உடையவர்களுக்கும் மோதல்கள் வரும், வார்த்தை இல்லாதவர்களுக்கும் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும். ஆனால் இந்த ரெண்டு பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் மத்தியில உங்களை நிக்க வைக்கிறது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செவி கொடுத்து நீங்கள் இருந்தீங்கன்னா, எத்தனை மோதல்கள் உங்கள் வாழ்க்கையில வந்தாலும் நீங்கள் அசையாத நம்பிக்கையுடன் நீங்கள் நிற்பீர்கள். வசனம் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா காற்று அடிச்சுன்னா அங்கே கீழே விழுந்துருவீங்க. கிறிஸ்து வரையாத உங்களுக்கு என்ன தெரியாது? வசனம் தெரியாது. வசனம் தெரியலனா அப்ப லிட்டரலா உங்க வீடு எதுலாம் கட்டப்பட்டிருக்குது? மணல்லாம் கட்டப்பட்டிருக்கு. ஒரு பலவீனமோ பிரச்சனையோ வந்தவொடனே என்ன ஆயிட்டீங்க? சோந்துட்டீங்க, உடஞ்சிட்டீங்க. உடனே எங்க கிளம்பி வந்தீங்க? கிளம்பி சர்ச்சுக்கு வந்தீங்க. இப்ப பாருங்க, சர்ச்சுக்கு வந்தீங்க. இப்ப நாங்க உங்களுக்காக என்ன செய்தோம்? ஜோம் பண்ணோம். இங்க இருக்கிற அனைவரோட வாழ்க்கையில நீங்க இப்படிதான் மாற்றல, நீங்க பாத்தீங்க. நாங்க ஜோம் பண்ணோம். கர்த்தர் உங்களை என்ன ஆக்கினார்? உங்களை விடுதலை ஆக்கினார். இப்ப விடுதலை ஆக்கப்பட்ட நீங்க அடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, திருப்பி வீட்டுக்கு போய் உறுதியான அஸ்திபாரத்தை போட ஆரம்பிக்கணும். நம்ம ஒரு வீடு கட்டியிருக்கிறோம். அந்த வீடை எதுல கட்டியிருக்கிறோம்னா, மணல் மேல கட்டியிருக்கிறோம். அன்றைக்கு ராத்திரி என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய புயல் வருது, பெரிய கடல் அலைகள் வருது, மலைகள் பயங்கரமா அடிச்சு ஊத்துது, வீடு என்ன ஆயிடுச்சு? உடஞ்சிருச்சு. நம்ம பக்கத்து வீடு இருக்குது, அந்த வீடு அவங்க கண்மலை மேல கட்டின வீடு மாதிரி நல்லா கட்டி வச்சிருக்காங்க. அவங்க மண்ணில் வீட்டை கட்டல, செங்கல்ல வீட்டை கட்டியிருக்கிறாங்க, நல்லா பூசி இருக்கிறாங்க, நல்லா அஸ்திபாரம் போட்டிருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு சொட்டு மழை தண்ணி கூட வரல. இன்னைக்கு இங்க ஏற்பட்ட உங்க வீட்டுல என்ன ஆயிடுச்சு? உடஞ்சி. நீங்களா எல்லாம் எதுல நினைச்சிட்டு இருக்கீங்க? மழையில நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்போ உடனே என்ன ஆகுனா, அன்னைக்கு நைட்டுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க போய் அவங்க கதவு தட்டி எங்க வீடெல்லாம் உடஞ்சிச்சு சொன்னா, அவங்களும் இறக்கப்பட்டு என்ன பண்ணுவாங்க? தங்க வீட்டை திறந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? வீட்டை கொடுப்பாங்க. என் வீடு உடஞ்சிருச்சு உடஞ்சிச்சு உடஞ்சு சொல்லி திருப்பி உங்க ஆயுசு காலம் முழுக்க அவங்க வீட்டில் நீங்க இருந்துட முடியுமா? மேபி ஒரு நைட் நீங்க அவங்க வீட்டில் என்ன பண்ணலாம்? ஸ்டே பண்ணலாம். ரெண்டு நைட் அவங்க வீட்டில் நீங்க ஸ்டே பண்ணலாம். ஒரு வாரம் கூட அவங்களை அங்கே வச்சுக்கிறாங்கன்னு பாத்துக்கோங்களேன். அந்த ஒரு வாரத்துக்குள்ள அடுத்து நீங்க உறுதியான அஸ்திபாரத்தை போட்டு உங்க வீட்டை கட்டி எழுப்பி ஆகணும். அதை எழுப்பி கட்டி ஆகலைன்னா அதுக்கு பிறகு அங்கே இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க? வசனத்தை அறியாம சர்ச்சுக்கு வந்தீங்க, சபை உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது. ஆனா எப்போதுமே இதே அடைக்கலத்துல இருக்கணும்னு நினைக்காதீங்க. அது பக்கத்து வீட்டில் இருக்கிற மாதிரி. இன்னொருத்தர் ஜபத்துல வாழ்றது பக்கத்து வீட்டில் இருக்கிறதுக்கு சமம். யாருடைய ஜபத்துல வாழ்றது? இன்னொருத்தருடைய விசுவாசத்துல வாழ்றது யாருடைய வீட்டில் வாழ்றதுக்கு சமம்? பக்கத்து வீட்டில் வாழ்றதுக்கு சமம். இன்னும் எத்தனை நாட்கள் நீங்கள் மற்றவர்களை நீங்கள் நாடி இருக்க போகிறீர்கள்? இன்னும் எத்தனை நாட்கள் எனக்காக இவங்க ஜெபம் பண்றாங்க, எனக்காக அவங்க ஜெபம் பண்றாங்க, எனக்காக இவங்க இதை பண்றாங்க, அவங்க இதை பண்றாங்க? நோ 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 நோ. நீங்கள் உறுதியான அஸ்திபாரத்தை நீங்க போடணும்னு கர்த்தர் விரும்புறாரு. சர்ச்சுக்கு வந்தீங்க, ஊழியக்காரர்கள கர்த்தருக்கு விசுவாசத்தை வச்சிருந்தார். அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து உங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை கர்த்தர் கொடுத்தார். நீங்க வசனத்துல கட்டப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இன்னொருத்தவங்களை ஜெபத்துல நாம் இருந்த நாட்கள் முடிவடையட்டும். இன்னொருத்தருடைய விசுவாசத்துல அற்புதங்களை பார்த்த நாட்கள் முடிவடையட்டும்.
இன்னொருத்தருடைய விசுவாசத்துல நாம் எழுப்பப்பட்ட நாட்கள் முடிவடையட்டும். இந்த நாள்ல கர்த்தருடைய வசனத்தை உங்களுக்குள்ள வச்சு கர்த்தருடைய வசனத்தை கேட்டு நீங்க விசுவாசம் எழும்பி நின்று உங்கள் அற்புதங்களை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்க மூலியமா உங்க வாழ்க்கை கர்த்தர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். கர்த்தர் உங்களை கொண்டு தேசத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். உங்கள் விசுவாசத்து மூலியமா மற்றவர்களை கர்த்தர் கட்டி எழுப்ப விரும்புறாரு. நான் நீங்க சொல்றேன், வசனத்தை கேட்டு மொத உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. கர்த்தர் உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் உங்களை வைப்பார். சத்தமா ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.